அம்மாங்கிற பவர் இப்போ எல்லாருக்குமே ஈஸியாகி போயிடுச்சு. ஏன்னா ஈஸியாக குழந்தை கிடச்சிக்குது, ஈஸியாக எங்கேயாவது ஹாஸ்டல் கண்ட கண்ட இடங்களில் கொண்டு போய் எப்படியாச்சும் குழந்தை வாழணும், அவங்க எப்படியும் வாழட்டும், நாம் எப்படியோ வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ ஈஸியாக வந்து போச்சு. அம்மா இந்த பவர் என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்திலே சாவை தவிர மற்ற அத்தனை சக்தியும் அந்த அம்மாங்கிற ஒத்த சொல்லுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேச்சர் சாவை மட்டும்தான் அந்த அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணி அதுக்கான அறிவு, மூளை, ஞானம் எல்லாம் அந்த அம்மாங்கிற ஒரு சக்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு குழந்தையாகட்டும், பத்து குழந்தை பெற்றாலும் சரி, தன்னோட குழந்தைய தன் பக்கத்தில் வச்சு வளர்க்குறவ தான் அம்மா. கொண்டு போய் கண்ட கண்ட இடங்களில் ஹாஸ்டலில் விட்டுண்டு குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறவ இல்லை அம்மா. அப்படி சொல்கிறவ அம்மான்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அட்லீஸ்ட்டு ஒரு கோழி குஞ்சு, கோழி கூட தன்னோட குஞ்சை இவ்வளோ அழகாக பாதுகாத்துக்குதுங்க, இவ்வளோ அழகாக. அது போகிற கோழி குஞ்சு எங்கே போகுதோ அந்த இடத்துக்கு அது ஓடி போகும். அதுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அந்த கோழிக்கு, அது பெயின், உடம்பெல்லாம் வலிக்கும், பெயின் இருக்கும், அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் கீழே உதிர்ற மாதிரி இருக்கும். இருந்தால் கூட அந்த அம்மாங்கிற அந்த கோழி, அந்த கோழி குஞ்சு எங்கே ஓடுதோ அந்த இடம் வரைக்கும் போய் நின்று அங்கே மேய்ஞ்சிண்டு அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு பருந்தா கழுக ஏதோ ஒன்று மேலே சுத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விடாது. அது எவ்வளோ தூரம் அது பறக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பறக்கக்கூடிய சக்தி அது எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் அத்தனை பேருக்குமே தெரியும் அந்த கோழி பண்ணும். அந்த கோழிக்கு இருக்கிற அறிவு கூட இந்த மனுஷ உங்க ஒரு அம்மாங்கிற சொல்லுக்கு இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் அம்மாக்கள் இருங்க, ஆனால் அந்த குழந்தைங்க பெத்த அம்மா கிட்ட மட்டும்தான் வளரணும், வேற யாருக்கிட்டையும் வளரக்கூடாது. அதுக்கு முடிஞ்சா மட்டும் குழந்தைய பெற்றுக்கோங்க, இல்லைன்னா பெற்றுக்காதீங்க. ஒவ்வொரு நியூஸு குழந்தை சாகுது, தற்கொலை பண்ணுது, கேம் விளையாடுது, என்ன அசிங்கமாக இருக்குங்க. இது என்ன உலகமா? உலகத்தில் வாழ்கிறீங்களா இல்லை எங்கே வாழ்கிறீங்க நீங்கள்? ஒரு அம்மாங்கிறவ அந்த குழந்தை என்ன தவறு செஞ்சாலும் அதை சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த அம்மா கிட்ட இருக்கு. அதுக்கு நிறைய கலைகள், அமைதி வேணும், பொறுமை வேணும். குழந்தைய நம்ம கூட வச்சு அது ஒரு தப்பு செஞ்ச உலகம் தவற மட்டும்தான் பார்க்கும். அந்த அம்மா அந்த குழந்தையோட நல்லதையும் அவ பார்த்து ரசிப்பா, தப்பையும் பார்த்து ரசிப்பா, அதுதான் அம்மா. ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடக்குது? குழந்தைய கொண்டு போய் பொம்மை மாதிரி நாலாவது மாடியிலேருந்து தூக்கி போட்டு உள்றாங்க. இதுக்கு காரணம் யாரு? அந்த அம்மா. குழந்தை காரணம் கிடையாது, இல்லை இன்னொரு தப்பு செஞ்சவன் காரணம் கிடையாது. அந்த காரணத்தை உருவாக்குறது அந்த ஒவ்வொரு தாய்கள், அந்த அம்மாவுக்கு. ஒவ்வொரு அம்மாக்களும் ஒருவேளை பிறப்பில் தன் தாய் செத்து போகிறது அது வேற விஷயம். அதை தவிர்த்து ஒவ்வொரு அம்மாக்களும் குழந்தைய பெற்றுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் கூட அவங்க இன்னொரு இடத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் தான் அந்த குழந்தை இருக்கணும். அதோட நல்லது, அதோட கெட்டது எல்லாத்தையும் அந்த அம்மா தான், அதை மனசு நோகாமல் அதுக்கு ஆரோக்கியத்தையும் மனப்பக்குவத்தையும் மன நிம்மதியும் இந்த ரெண்டையும் நீங்கள் கொடுத்தா போதும். படிப்பெல்லாம் நீங்கள் இருக்கிற ஸ்கூல் பக்கத்தில், இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூலை போடுங்க. அது எப்படி வேணாலும் படிக்கும், படிக்கிற குழந்தை எங்கே வேணாலும் உட்காந்து படிச்சிடும். அது என்ன வேலை பார்க்கணுமோ அது வேலை பார்த்துடும், அதுக்கு கிடைக்கும். ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும், நல்ல ஒரு ஆரோக்கியம். அதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுத்தா அந்த ஆரோக்கியமாக இருக்கும் ஒன்று, ரெண்டாவது அதுக்கு நல்ல மனநிலைமை. அந்த குழந்தைங்களை பற்றி வெளியே நம்ம பேசாமல், குழந்தைங்களை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட தவறுதலாக சொல்லாமல், குழந்தைங்களை பற்றி யார்கிட்டையும் அசிங்கமாக பேசாமல் அவங்கள நம்ம பாதுகாத்தோன்னா அந்த குழந்தைங்க சந்தோஷமாக அந்த அம்மா கிட்ட வளரும். உங்களுக்கு 100-200% ஷுவாரிட்டி நான் கொடுக்க முடியும். அம்மாவுக்கு எப்படிப்பட்ட வலி இருக்கட்டும்,
அதையும் தாண்டி அவள் வர வந்து நிற்க முடியும். இதுக்கு காரணம் இல்லை எந்த ஒரு அம்மாவும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு ஒரு குழந்தை ஒரு பையன் தப்பு செய்கிறான்னா அதுக்கு முழு காரணம் அம்மா அம்மா அம்மா, வேறு யாருமே கிடையாது.